தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களை நேரில் சந்தித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற காலை முதலே தொண்டர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் அங்கு அழைத்து வரப்பட்ட விஜயகாந்த் தொண்டர்களை பார்த்து கையெடுத்து கும்பிடும் கையசைத்தும் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். விஜயகாந்திற்கு கும்ப மரியாதை, மாலை, பூங்கொத்து உள்ளிட்டவற்றை கொடுத்து தொண்டர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். முழுவதுமே கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகராக சினிமா துறைக்குள்ளே வந்தால் கூட கேப்டனுடைய படத்தில் தவசி, நரஞ்ச மனசு, பேரரசு, எங்கலாசான், சுதேசி, கடைசியில் சகாப்தம், சகாப்தம் வரைக்கும் கேப்டனுடைய படத்தில் நிறையா நடிச்சிருக்கேன். அதோடு வந்து என்னுடைய திருமண ரிசப்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு பிஸியான நேரத்துலேயும் வந்து அந்த ரிசப்ஷனில் வந்து அட்டன் பண்ணி என்னை வாழ்த்தினார். இந்த பிறந்தநாளில் கேப்டனை வாழ்த்துவதில் நானும் என்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். 2005 அடியெடுத்து வைத்த ஆண்டாள் அழகருடைய ஆண்டவனின் மறு உருவமே, அதிமுக அலற வைத்து திமுகவை திண்டாட வைத்த சொக்கத்தங்கமே, வரும் 2026 அலைமுறை அலற விட்டு அரியணையில் அமர்ந்து அநீதி அளித்து நீதியான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்துட அடியெடுத்து வருக. அனைவரும் ஆதரவோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் மல்க, வல்லரசே வருக, நாட்டை ஆண்டிட. கேப்டனுடைய சினிமா வரலாறு யாராலும் உடைக்க முடியாதது. அவர் நடிகர் சங்கத்தில் செய்த சாதனைகள் யாராலும் மறுக்க முடியாது, அதை தாண்ட முடியாதது. அதே மாதிரி அரசியலும் அவர் செய்து காட்டிய சாதனைகளை இனியொருவர் செய்யப்போவதில்லை, அவரே மீண்டும் வந்து செய்வார். அதே போல் அவர் வந்து சினிமாவில் எல்லா சாதனைகளையும் முடிச்சிட்டார். அரசியலையும் ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்தது. அது நான் திருப்பி எல்லாத்துகிட்டையும் சொன்னேன், நம்ம 9 வருஷமாக சொல்லுவேன், அது பழம் நழுவி பாலில் விழாமல் பாய்சனில் விழுந்துருச்சு. அந்த ஒரு தவறு தான் வந்து மொத்த பாதையை மாற்றுச்சு. மீண்டும் எல்லாம் சரியாகி தலைவராக, மனிதராக, நண்பராக மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அதன் பொருளாளர் நடிகர் கார்த்தி விஜயகாந்த் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். கேப்டன் அவர்களுடைய 70வது பிறந்தநாள், நடிகர் சங்கம் சார்பாக நேரில் வந்து கேப்டனை வாழ்த்தணும்னு ஆசை. எங்களுக்குமே கேப்டனை வாழ்த்தணும்னு ரொம்ப ஆசை. மற்றவங்க எல்லோரும் வெளியூரில் இருந்ததுனால இன்னைக்கு நிச்சயமாக வந்து நேரில் பார்த்து விஷ் பண்ணிட்டு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவர்கிட்ட பேசும்போது கையை பிடிச்சிக்கிட்டாரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரில் வந்து வாழ்த்துட்டு போனோங்கிறது, இங்கே கூட்டமாக இருக்குது, வர வேண்டாம், நாங்கள் இல்லைங்க, நிச்சயமாக நாங்கள் நேரில் வரணும்னு சொல்லி வந்து அவரை சந்தித்ததே ரொம்ப சந்தோஷம். விஜயகாந்த் சார்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன சார்? அவரோட தைரியம், அவர் நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கிறது. சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம், டி நகரில் எப்போ பார்த்தாலும் யார் இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவர் ரொம்ப அன்புங்க, அவ்வளோதான். நன்றி, ரொம்ப சந்தோஷம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஒரு நடிகராக அரசியல்வாதியாக இல்லாமல் மனிதநேயமிக்க நபராக விஜயகாந்தை மக்கள் பார்ப்பதாகவும், தொண்டர்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.